என்னுடைய பெயர் ஜே அஞ்சலி. நான் கதை சொல்ல போகிறேன். கதை தலைப்பு அப்பாஜியின் மெய்யறிவு. ஒரு நாள் மாமன்னர் கிருஷ்ணதேவராயரும் அப்பாஜியும் நகர்வலம் முடித்து ஊர்வலம் வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஊரின் இயற்கை அழகை ரசித்த வண்ணம் வந்த மாமன்னர் அப்பாஜியிடம் சொன்னார். எனதன்பு அப்பாஜியாரே, நம் இயற்கையின் அழகை பார்த்தீர்களா என்று கேட்டார். அதை கேட்ட அப்பாஜி மாமன்னர் கிருஷ்ணதேவராயரை பார்த்து, மன்னா, இவையெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த வரம். இதை இப்படியே பாதுகாத்தால் வருங்கால சந்ததியினருக்கு நல்ல விதத்தில் பயன்படும். அது தவிர்த்து இயற்கையை அழித்து செயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்று நினைத்தால் அதனால் கேடுதான் விளையும். அப்பொழுது அவர்கள் இருவரும் பேசி பேசி ஒரு விளை நிலத்தின் பக்கம் வந்தார்கள். அந்த விளை நிலத்தின் ஒரு பகுதியில் இருந்த மூன்று பெண்கள் அந்த விளை நிலத்தை பார்த்து ஒரு பெண் மற்ற இருவர்களிடம் சொன்னார். அடியே, இந்த நிலம் நம் முகத்திற்கு நல்லா இருக்கும் என்றாள். அதை கேட்ட இன்னொரு பெண், இந்த நிலம் ஆனாலும் அதைவிட மேலாக நம் எல்லாரின் வயிற்றுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் என்றார். அதை கேட்ட மூன்றாவதாக இருந்த அந்த பெண் மற்ற இருவர்களையும் பார்த்து சொன்னாள், நீங்கள் இருவரும் சொல்வதும் சரிதான். அதோடு சேர்த்து இந்த நிலம் பிள்ளைக்கு நல்லதுதான் என்றாள். அதை கேட்டு அந்த மூவருமே தங்களுக்குள் மாறி மாறி பேசி சிரித்த வண்ணம் அந்த நிலத்திலிருந்து கிளம்பி போனார்கள். அதை தூரத்தில் இருந்து கேட்ட மன்னருக்கு குழப்பமாக இருந்தது. தன் பக்கம் நின்று கொண்டிருந்த அப்பாஜியிடம் அந்த பெண்கள் மூவரும் கூறியதற்கு விளக்கம் கேட்டார். அதை கேட்ட அப்பாஜி மெல்லமாக சிரித்தபடி சொன்னார், மன்னரே, இந்த நிலத்தை பற்றிய அவரவர்கள் அபிப்பிராயத்தை சொன்னவர்கள் ஆவார்கள். அதில் ஒரு பெண் சொன்ன முகத்திற்கு நல்லது என்பது பூசிடும் மஞ்சளை விளைவிக்க ஏற்ற நிலம் என்றால், இன்னொரு பெண் சொன்ன வயிற்றுக்கு என்பது எல்லாரும் பசியாற்றக்கூடிய உணவு தானியங்களை விளைவிப்பதற்கு ஏற்ற நிலம் என்றால், இன்னொரு பெண் கடைசியாக கூறிய பிள்ளைக்கு என்பது நல்ல நல்ல தென்னம்பிள்ளைகளை வைத்து வளர்ப்பதற்கு நல்ல நிலம் என்றால், இதுதான் அவர்கள் கூறிக்கொண்டிருந்தது என்று அப்பாஜி மன்னரிடம் சொன்னார். பிறகு அந்த மூன்று பெண்களிடமும் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த மன்னர் மூன்று பெண்களையும் அழைத்து கேட்க அந்த மூவரும் அப்பாஜி கூறிய அதையே சொல்லிவிட்டு கிளம்பி போனார்கள். அதை கேட்ட மன்னர் அப்பாஜியின் மெய்யறிவினை எண்ணி வியந்து நின்றார். நன்றி.